உடனுக்குடன் மதுரையில் மாநகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, மதுரையில மாநகராட்சி அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு தற்போது போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு என்ன காரணம், அவர்களுடைய கோரிக்கை என்ன, இந்த முற்றுகை போராட்டத்துல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க? மதுரை மாநகராட்சி 67வது வார்டுக்குட்பட்ட HMS காலனி, இந்த பகுதியில் 1000க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த பகுதி முழுவதிலுமாக கடந்த 6 மாதங்களாக சாலை பணிகள், பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் சாலைகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதி பொதுமக்கள் சாலைகள் இல்லாமல் முழுவதுமாக சேரும் தகதியுமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய மூதாட்டிகள், அதே போன்று சிறு குழந்தைகள் கூட அந்த சேரில் வலிக்கு விழக்கூடிய விபத்துகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அந்த சாலையிலே நடந்து செல்ல முடியாத ஒரு அவலமும் நீடித்து வருகிறது. தொடர்ச்சியாக சாலைகளில் சேரும் சகதியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் கழிவு நீரும் அந்த சேரோடு கலந்து வருவதால் அந்த பகுதி முழுவதுமாக துர்நாற்றம் வீசி கடுமையான பல்வேறு தொற்று நோய்களும் கூட ஏற்பட்டு வருவதாக அந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக மாநகராட்சிக்கு புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்பொழுது உடனடியாக சாலை அமைக்க கோரி அந்த பகுதி மக்கள் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக தற்பொழுது காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சாலை அமைப்பதற்கான திட்டங்களை மேற்கொள்வதாக தற்பொழுது அவர்கள் உறுதியளித்த நிலையில்தான் அந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இருந்த பொழுதிலும் உரிய காலகட்டத்திற்குள் சாலை அமைக்காவிட்டால் தங்களது போராட்டம் அடுத்தடுத்து நீடிக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சல்மான்.